முதுபெரும் விடுதலை போராட்ட தலைவர், தமிழகத்தினுடைய போக்கு அரசியலினுடைய முகம், நூற்றாண்டு கண்ட மகத்தான தலைவர் தோழர் என் சங்கரையா அவர்கள் காலமானார் என்ற செய்தி நம்மை எல்லாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. 1938 நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த அநேகமாக ஒரே தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள். அதே போல 1939 நேதாஜி அவர்கள் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பின் அவருக்கு எந்த வரவேற்பும் கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலை எடுத்த பொழுது மதுரைக்கு வந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வரவேற்று நேதாஜியை வரவேற்று நேதாஜி அவர்களோடு இணைந்து அரசியல் நடத்தி இன்று வரை நம்மோடு இருந்த அநேகமாக ஒரே தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள். அதே போல இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக மாணவர் பருவத்திலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று வரை தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே தலைவர் அநேகமாக தோழர் சங்கரையா அவர்கள் மட்டும்தான். கல்லூரி காலத்திலே துவங்கி தொடர்ச்சியாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பிரிட்டிஷாரினுடைய கொடி இறங்குகிற அந்த கடைசி நிமிடம் வரை சிறைச்சாலையிலே இருந்து பிரிட்டிஷாரின் கொடி 1947 ஆகஸ்ட் 15 கீழே இறங்குற பொழுது தேசிய கொடி மேலே ஏறுகிற தருணத்திற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வந்த ஒரே தலைவர், இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள். அவ்வளவு மகத்தான தலைவர். 47 விடுதலைக்கு பிறகு மக்கள் விடுதலைக்காக தனது பணியை துவங்கினார். அனைத்து விதமான அடிமைத்தளத்துக்கும் எதிராக தன்னுடைய பணியை துவக்கினார். எல்லா விதமான பாகுபாட்டுக்கும் எதிராக அயராது உழைத்தார். தூய்மையான, நேர்மையான, எளிமையான அரசியலின் அடையாளம் என்றால் அது சங்கரையா. அறம் சார்ந்த அரசியலின் அடையாளம் என்றால் அது தோழர் சங்கரையா. முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்த இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி பெரும் மரியாதைக்குரிய சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் நோன்பு இருந்து உயிர் துறந்தார். அப்படி உண்ணாவிரதம் இருந்து சங்கரலிங்கனார் அவர்கள் உயிர் திறந்த பொழுது எனது உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லி இறந்தார். அப்படி விருதுநகரிலே இறந்த சங்கரலிங்கனாரினுடைய உடலை மதுரையிலே பெற்று இறுதி நிகழ்ச்சியை நடத்தியவர் தோழர் சங்கரையா அவர்கள். அதே போல 1967 இந்தி எதிர்ப்புக்கான ஒரு பெரும் களமாக சட்டமன்றம் மாறிய பொழுது மும்மொழி கொள்கையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றிய பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் சங்கரையா அவர்கள் ஆற்றிய உரை தமிழக மொழி போராட்ட வரலாற்றில் மகத்தான ஆவணம். ஒரு 100 வேலூர் சிறையில் அவருக்கு பக்கத்து சிறைக்கூடத்தில் பக்கத்து அறையிலே இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர். அவரோடு சிறைச்சாலையிலே இருந்தவர் ராஜாஜி அவர். அவரோடு சிறை கண்ட பல தலைவர்கள் பின்னால் முதலமைச்சர் ஆனார்கள், கவர்னர் ஆனார்கள், தேசிய அரசியலின் பெரும் தலைவர்கள் ஆனார்கள். ஆனாலும் பதவிக்காகவோ வேறு எந்த விதமான ஊசலாட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்தியாவினுடைய உழைப்பாளி மக்களின் விடுதலை என்ற அரசியல் லட்சியத்திலே இருந்த ஒரு மிக நீண்ட பயணத்தை வாழ்ந்து 100 கடந்து இன்றைக்கும் கடைசி நிமிடம் வரை மதவெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக, மக்களின் சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக தனது கருத்துக்களை நினைவாற்றலின் கடைசி நிமிடம் வரை தனது கருத்தை தெரிவித்து உறுதியோடு இருந்த ஒரு லட்சியத்தின் அடையாளமாக, அறம் சார்ந்த அடையாளமாக இருந்தவர் தோழர் சங்கரையா அவர்கள். அவருடைய புகழ் நீடு வாழும்.